ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தினமும் ஒவ்வொரு அம்மனை பற்றின செய்திகளும் அதனுடைய ஸ்தல வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் மற்றும் பயன்களையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நம்ம இன்று பார்க்கக்கூடிய அம்மன் பெயர் காட்டேரி அம்மன் வேதை கேட்கும்போதே பயமாக இருக்கா நிச்சயமாக இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து ஸ்தல வரலாறுன்னு படி பார்க்கும்போது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் என்று சொல்லுவோமே ஆனால் அதாவது திருவண்ணாமலையில் செய்யாறு பகுதியில் மேல் சீத்தமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த அம்மனை வழிபட்டு வருகிறார்கள் இப்பொழுது காட்டேரி அம்மனினுடைய ஸ்தல வர அதாவது அவங்களுடைய வரலாற்று காரியங்களை அம்மையின் விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க சிவனும் பார்வதியும் சக்தி தேவியும் எங்கே வசிக்கின்றார்கள் என்று பார்த்தோமையானால் அது கைலாயம் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கைலாயத்தில் கணவனும் மனை மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு இந்த பார்வதி தேவியான சக்தி தேவி இரவு சிவனை விட்டுவிட்டு அவர் இரவில் நடந்து ஒரு இடத்திற்கு எங்கேயோ சென்று விடுகிறார் பின்பு காலையில் சிவபெருமானுடன் இணைந்து தூங்குகிறார் பின்பு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறதை சிவபெருமான் கவனிக்க துவங்கினார் தினம் அடுத்த நாள் அடுத்த நாள் என்று பல நாட்களாக இரவு நேரத்தில் சிவபெருமானை விட்டுவிட்டு சென்று விடுகிறார் மீண்டும் காலையில் வந்து அது பழையபடி அவருடன் வந்து உறங்குகிறார் இதனை கண்ட சிவபெருமான் ஒரு நாள் இந்த பார்வதி அம்மனை வந்து பின்தொடர்ந்தார் பார்வதி அம்மன் இரவு எப்பொழுதும் போல சிவபெருமான் உறங்கியவுடன் ஆனால் சிவபெருமானோ உறங்கவில்லை இதனை கவனித்து கொண்டிருந்தார் உறங்கி விட்டார் என்ற எண்ணத்தில் பார்வதியம்மன் அதாவது பூலோகத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணங்களை உண் சாப்பிட்டு கொண்டு வருகிறார் இதனை வந்து சிவபெருமான் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பிணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அருந்தி வருவதை அவர் கவனித்தார் பின்று பொழுது இவளுக்கு தெரியாமல் கைலாயத்திற்கு இவர் வருவதற்கு முன்னாடி அதாவது பார்வதி தேவி வருவதற்கு முன்னாடி அவர் சென்று அமர்ந்து விடுகிறார் ஐ மீன் உறங்கி விடுகிறார் அவாறு உறங்கி சென்ற பொழுது மீண்டும் பார்வதி அம்மன் சிவபெருமானுக்கு இதெல்லாம் தெரியாது என்று நினைத்துக்கொண்டு தொடர்ந்து தூங்குகிறாள் இதனை கவனித்து சிவபெருமான் மீண்டும் மீண்டும் இவ்வாறு நடப்பதை கவனித்தறிந்து சரி இவளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் சிவபெருமான் பார்வதி தேவி வருவ செல் செல்லும் வழியில் என்ன செய்தார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது ஒரு கொழி பெரிய அளவு ஒரு பள்ளம் தோண்டி வைத்து அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் சருகுகள் இதெல்லாம் வந்து மேலே போட்டு மூங்கில் இலை இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றுமே அதாவது தரை மாதிரி சரிசமமாக்கி விட்டுட்டு வந்து விடுகிறார் இந்த பார்வதி அம்மனும் எப்பொழுதும் போல சிவபெருமானுடன் உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் திரும்பவும் அவள் எழுந்து த அந்த பூலோகத்திற்கு சென்று அந்த சுடுகாட்டிற்கு செல்வ செல்லும் பாதையை அதாவது அவள் அறியாமல் கவனிக்காமல் சிவபெருமான் தோண்டிய குழியில் அவள் அறியாமல் கால் வைத்து உள்ளே விழுந்து விடுகிறாள் உள்ளே விழுந்தவுடன் சிவபெருமான் வந்து காட்சியளிக்கிறாள் என்ன தேவி இவ்வாறு நீ செய்கிறாய் என்று ஆமாம் பிணத்தை உண்கிறேன் என என் மீது தவறுதான் என்னால் அந்த பிண சுவையை மறக்க முடியவில்லை அதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று முறையிடுகிறாள் பார்வதி தேவி சிவனிடம் உண நீ இனிமேல் பிணத்தினை சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் என்னுடன் வந்து ஐக்கியமாக முடியும் என்று சிவபெருமான் சொல்லிய பிறகு பார்வதி தேவியும் சிவபெருமானும் பார்வதியிடம் சொல்கிறார் நீ இவ்வாறு பிணங்களை செய் தின்பது எனக்கு பிடிக்கவில்லை சக்தி ச நீ தயவு செய்து அதனை மறந்துவிட்டால் மட்டும்தான் என்னுடன் ஐக்கியமாக முடியும் என்று சிவபெருமான் சொல்லி சொல்கிறார் இதனை கேட்ட பார்வதி தேவி என்னால் பிண மறக்க முடியவில்லை அதனால் தான் இவ்வாறு நான் செய்தேன் என்று அவள் முறையிடுகிறாள் அழுகிறாள் நான் இனிமேல் இந்த தவறினை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறாள் மன்னிப்பு கேட்ட பிறகு சிவபெருமான் இது உண்மையா அல்லது மீண்டும் இவ்வாறு தவறான செயல்களை செய்வாயா என்று கேட்கும் பொழுது இல்லை இல்லை என்று அவள் கதறுகிறாள் மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த குழியிலிருந்து என்னை எப்படியாவது மீட்டுக்கொள்ளுங்கள் என்று பார்வதி தேவி மீண்டும் கூறுகிறாள் ஸோ இதனை மனமிறங்கிய சிவபெருமான் வா தேவி என்று அவளை வர வைக்கிறாள் வர வைத்து பின்பு கைலாயத்திற்கு இந்த பார்வதி தேவியை அழைத்து செல்கிறார் இவ்வாறு தான் இந்த காட்டேரி அம்மன் என்று பெயர் வந்தது இந்த குழி இருக்கு இல்லையா இது எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ நிறைய பேர் நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த மேல் சீத்தமங்கலம் தவிர எல்லா ஊர்லயும் வந்து இன்றைக்கி பங்காளிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா பங்காளிகள் மட்டும் சாப்பிடுவாங்க அந்த இது மாதிரி படைத்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள் வந்து எப்படி பாத்தீங்கன்னா அதாவது பிணங்கள் கிடையாது அதாவது கோழியோ ஆடோ வெட்டி பங்காளிகள்ன்றது ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த காட்டேரியம்மனுக்கு வந்து படைத்து அதாவது சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இது எப்படின்னு பார்த்து எப்படி இதெல்லாம் வழிபடுவார்கள் அப்படின்னு பார்க்குறது நம்ம சொல்கிறேன் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறைங்க இது மாதிரி இது மாதிரி வேப்ப மரம் பக்கத்துல கீழே ஏதாவது ஒரு குழி இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க வருஷா வருஷம் அந்த குழியை திற ஓப்பன் பண்ணி அது தோண்டி அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீரை தெளிப்பாங்க நீர் தெளித்து விட்டு வெத்தலைப்பாக்கு பழம் அப்புறம் மஞ்சள் அதாவது பிடித்த மஞ்சள் அதாவது பிள்ளையாரை வந்து அங்கே உள்ள வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து சா அதாவது எல்லா வகையான சமையலும் அங்கே படைத்து அதுவும் குறிப்பாக நான்வெஜ் என்று சொல்லக்கூடிய அசைவ உணவுகளை அங்கே படைப்பாங்க அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கருத்த கோழியாக இருக்கக்கூடிய கோழியை எடுத்து அதுக்குன்னு ஒரு செலக்ட் பண்ணி அதனுடைய கோழியுடைய ரத்தத்தை அந்த உணவில் பிசைந்து நாடு பக்கமும் போட்டுருவாங்க பின்பு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது இவர்கள் சமைத்த கோழி மற்றும் சேவல் இது ஆடு மற்றும் எந்த கடா வெட்டு இது எல்லாமே வந்து செய்து இது வந்து கடா வெட்டு கும்பிடுன்னு கூட சொல்லுவாங்க சில இனத்தார்கள் அந்த இடத்துல க கடா வெட்டி எல்லாமே வந்து அந்த குழியிலையும் உள்ள சாப்பாடு போட்டு மற்றும் வெளியும் சாமிக்கு படைத்து விட்டு அந்த உணவுகளை மற்ற இனத்தார்கள் சாப்பிடாத வண்ணம் அதாவது பங்காளிகள் மட்டும் சாப்பிட சாப்பிடுமாறு செய்து வருகின்றனர் இந்த காட்டேரி அம்மனை மட்டும் இவ்வாறு வணங்குகிறார்கள் இது வந்து இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் செய்யார் பக்கத்தில் மேல் சீத்த பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் அதாவது பொதுவாக அங்காள பரமேஸ்வரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய அம்மன் அதாவது காலியாக உருவெடுக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த காட்டேரி அம்மனை வைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்குங்க இது வந்து ஒரு நேர்த்திக்கடன் கடன் செய்கிறது அதாவது ஒரு சில விஷயங்கள் வேண்டுனவங்க அவங்க வந்து கோழி வருஷம் வருஷம் கொடுத்து ஆடு வெட்டி அவங்க இந்த முறை நாங்கள் சமைக்கிறோம் இந்த முறை நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களே பிரித்து கொள்வார்கள் ஒருத்தர் தான் சாப்பாடு போடுவாங்க இது மாதிரி வழக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறதுங்க அங்காங்கே இதற்கு பேர் தான் காட்டேரி அம்மன் வழிபாடு என்று சொல்வார்கள் அதாவது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அம்மன் வழிபாடு என்றால் வந்து அழகு குத்துறது வேப்பில சாத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இந்த காட்டேரி அம்மனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கெடாவட்டி கும்புறது கோழி கோழி வெட்டு கும்புறது இது மாதிரி விஷயம் அதுவும் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான்ன்றது ஒரு பெரிய விஷயம் அதுவும் பங்காளிகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அந்த சமைச்சா வேற எந்த இனத்தாரும் தொடமாட்டாங்க அதே மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ என்ன கோரிக்கைகள் அதாவது உங்களுடைய வழக்குகள் இருக்குல்ல பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா வேண்டிக்கிறது எனக்கு இந்த சொத்து வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வழக்குகளுக்காக வேண்டி உங்களுடைய வழக்குகள் வெற்றி பெற்றால் இந்த இடத்திற்கு வந்து இவங்க சாப்பாடு சமைச்சி போடுவாங்க ஒரு இருபது பேருக்கும் அது மாதிரி பங்காளிகளுக்கு மட்டும் இது மாதிரி வருது வருஷா வருஷம் வருஷம் இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவங்களுடைய நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றி விட்டால் இவ்வாறு செய்வது வழக்கமாக இருக்குங்க இது மாதிரி நம்ம மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோங்க நன்றி வணக்கம்